இப்ப சந்தோஷமா உன்னால ஏன் வாழ்க்கைய போய் இப்ப என் தங்கச்சி வாழ்க்கைய போய் நாங்க ரெண்டு பேரும் அனாதையா நிக்கிறோம் இப்ப உனக்கு நிம்மதியா சந்தோஷமா சித்ரா நானே இடிஞ்சு போய் வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்ன வேதனைப்படுத்தாத வேதனையா அப்படின்னு உனக்கு என்னன்னு தெரியுமா தொலைஞ்சு போன வாழ்க்கைய நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன் நல்ல வாழ வேண்டிய என் தங்கச்சி வாழ்க்கையால நட்டிக்கிறா உனக்கு என்ன வேதனை சொல்ல பாக்கலாம் உங்கிட்ட மனுஷன் பேசுவானா நீனா எனக்கு கோபம் தான் வருது நீ பேச ஏய் கோபம் தான் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவன்னு கேக்குற என்னடி சொன்னா ஓஹோ என்ன அடிக்கு கை நிட்டறியா இந்த வேலை எங்கட வச்சுக்காத கைய உடைச்சு விட்டுருவேன் ஆம்பளனா கைய வாங்குவியா இத்தனை நாள் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்ப நீ அதை செய்ய போறியா எங்க வாழ்க்கைய நாசம் பண்ணது இல்லாம இப்ப என்ன அடிக்கு கைய வாங்குற நடிக்கிறது கூட இவன் என் கை மேல பட்டா இந்த கைக்கு தான் அசிங்கம் அவ்வளவு அசிங்க பாக்குற என்ன மயிருக்கு ஏன் அப்பா வீட்டுல இருக்க வெளிய போ யாருக்கு நீ வேணும் உன் சொத்து பொல்லாத சொத்து நான் நினைச்சிருந்தா உன்னையும் உன் தங்கச்சியும் சட்டி எடுக்க வச்சிருப்பேன் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் என் நிலவு கூட இந்த வீட்டு பக்கம் வராதிரி நீ ஏன் உன் சொத்தையும் உன் அம்மாவத்தையும் கட்டி காப்பாத்திக்கிறேன்
அவ்வளவுதான், அவனை மறந்துடு.
அக்கா இல்லக்கா நீ தான் புரியாம பேசுற இது பாருக்கா நம்ம வாழ்க்கை கெட்டு போறதுக்கு மாமால ஒரு காரணம் இல்ல நம்ம குடும்பம் மனம் போக கூடாது மாமா தான் நினைச்சாரு நீ என்னடி சொல்ற அவரு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற தெய்வம்க்கா தெய்வம் தெய்வமா என்னடி சொல்லிட்டு இருக்க ஆமாக்கா நம்ம அப்பா இங்க ஒண்ணால நம்ம குடும்ப மனம் கெட்டு போயிடும்னு பயந்து உன் கருத்துல மாமாவை தாலிக்கட்ட சொன்னாரே மாமாவும் மறுபேச்சு பேசாம உன் கருத்துல தாலி கட்டாரே அவர் தெய்வந்தக்கா தெய்வந்தான் நீ சொன்ன மாதிரி இந்த காலத்துல காதலுக்காக எத்தனை பேர் இப்படி இப்படியே போறாங்க ஏன் நீ கூட உன் காதலுக்காக தானே உன் தாலியே தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்து நிக்கிற உன்னை பொறுத்த வரைக்கும் உன் கல்யாணம் முடிச்சு போய் உன் காதல் தோத்து போச்சுன்னு இவ்வளோ துடிக்கிறியே மாமா அவர் மனசுல அவர் காதலை தூக்கி எறிஞ்சிட்டு காதலை மறைச்சு வச்சுட்டு அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக உன் கருத்து தாலி கட்டினாரே அதுவும் அவர் காதலி கையாலேயே தாலி வாங்கி உன் கருத்து கட்டினாரே அவர் தெய்வந்தாக்கா தெய்வந்தான் சீதா நீ என்ன சொல்ற அவர் காதலி கையால தாலி வாங்கி ஆமாக்கா நானும் மாமாவும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்பணும் உன் கல்யாணத்துக்கு அப்புறமா எங்க காதல் சொல்லிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தோம் ஆனா அதுக்குள்ள உன் காதல் விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு அப்பாவும் மாமாவும் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னாரு மாமா அப்ப எடுத்த முடிவுக்கு என்னால எந்த பேச்சும் பேச முடியல ஆனா இப்போ உன் வாழ்க்கை நீ கெட்டு போச்சுன்னு சொல்றியே நீ நினைக்கிறியே அதே மாதிரி அவர் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும் நினைச்சு பாத்தியா அக்கா இப்ப நான் சொல்றேன் கல்யாணமே வேணாம்னு இருந்தேன் எனக்கு மாமா தான் புத்தி சொல்லி கல்யாணமே செஞ்சு வச்சாரு அக்கா பாதிக்கப்பட்டது நீயோ நானோ இல்லக்கா மாமாவும் தான் நான் விதியாலேயே வாழ்க்கையே இழந்து நிக்கிற ஆனா நீ ஓ மதியாலேயோ வாழ்க்கையில இழந்து நிக்கிற அக்கா தெய்வம் செஞ்சு மாமா மனசு புரிஞ்சுக்கிட்டு அவரு கூட சந்தோஷமா வாழ்க்கா கடைசியா நம்ம அப்போட ஆசையாச்சும் நிறைவேறட்டும் அம்மா தாயே அறிவிழந்து என் புருஷன் நல்லவனு தெரியாம அவசரப்பட்டு என் தாலிய தூக்கி எரிஞ்சுட்டு எனக்கு மறுபடியும் என் புருஷன் வேணும் என் புருஷன் கட்டின தாலியும் வேணும் நீதாம எனக்கு தாலி பாக்கியம் கொடுக்கணும் மரியாதா சித்ரா விட்டு
எங்கடா அர்ச்சன தூக்குறதுக்கு யாரையும் காணான்னு பார்த்த சித்தா சொல்லுமா
Thank you.